ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைன் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னோடய வீக்லி ரொட்டீனில் நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன என்னோட ஹாப்பினஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சொன்னால் ரொம்ப இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் நினைக்கலாம், அவ்வளோ முக்கியமான வேலை தான். அதனால் வந்துட்டு அப்படி நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளான்ட்ஸ் வளர்த்துறது, நான் பிளான்ட்ஸ் வளர்த்துறது அப்படின்னு சொன்னபோது அப்படியே கார்டனிங் வச்சு நான் வந்துட்டு அத்தனை பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, பண்ணணும். இப்போ நான் புது வீடு வாங்கி வந்திருக்கோம், அதுக்கு வந்து பண்ணணும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் குட்டீஸை வச்சுட்டு என்னால் அந்தளவுக்கு வெளில போய் வேலை செய்ய முடியாது. அவங்க அகரனுக்கு வந்துட்டு பிளான்ட்டு வளர்த்துறது அதிலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஆதிரன் மண் எடுத்து சாப்பிட்றாரு, மண் எடுத்து தலையில் போட்டுறாரு, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணி வைக்கிறோம். அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஆதிரனுக்கு, அதனால் வந்துட்டு அந்த மண்ணுக்குள்ளே விளையாடுறதுக்கு ரொம்ப அலோவ் பண்ணுறது இல்லை, ரொம்ப அலோவ் பண்ணாமையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அதை அப்படியே வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதையெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இன்டோரில் மட்டும் சில பிளான்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட் வந்து நான் ஒரே ஒரு பாட்டை வந்து ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கினேன், அது பர்த்டே அப்போது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதவே வந்துட்டு கிள்ளி 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 வந்து பாட்டிலில் போட்டு போட்டு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்பவுமே எனக்கு ஹாப்பி. அதுக்கு வந்து 3 days ஒன்ஸ் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி வந்து அந்த வேர்லேருந்து ஒரு குட்டியாக ஒயிட் கலரில் ஒரு புழு வந்து வந்துடும். அதனால் வந்துட்டு எனக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் அதை பார்த்து 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 எனக்கு எடுத்து பாட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வேரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி புது தண்ணி பிடிச்சி நம்ம வைக்கணும். இது இந்த வேலை வந்து நான் வீக்லி ஒரு 2 times வந்து கண்டிப்பாக வந்து நான் செஞ்சிருவேன். ஆனால் வந்துட்டு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, அந்த பிளான்ட் எல்லாம் வாஷ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பண்ணும்போது ரொம்பவுமே எனக்கு பிடிக்கும். இன்னுமே ஃப்யூச்சரில் எனக்கு கொஞ்சம் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா எல்லாமே வீட்டை மேலே வீடு சுற்றி எல்லாமே வந்து பிளான்டிங் பண்ணணும், கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட்டு மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு சாண்டில் இருக்கும், மண் போட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு இதை நான் முழுசாகவே வளரவே விடுறதில்லை. கொஞ்சம் ஒரு இது வந்து ஒரு பிரான்ச் வந்தது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் புதுசாக வந்து வேர் விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு இது வந்து நான் ஒரு 2-3 இலை வந்தபோது என்ன பண்ணுறதுன்னா, இதை அப்படியே பாட்டில் கட் பண்ணி வச்சிடுறது. அது அப்படியே நம்மளுக்கு வளர்ந்து 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 இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இது ஒரு செடியிலிருந்தே மட்டும் நான் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சே வந்துட்டு இது ஈஸியாக வளர்ந்துடும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மண்ணில் வைக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச மணி பிளான்ட் வந்துட்டு தண்ணியில் சீக்கிரமாக வளருது. ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இது வந்து கிச்சனில் தான் வச்சுருப்பேன், இந்த 4 பாட்டிலையும் வந்து கிச்சனில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட் மட்டும் நம்ம லிவிங் ரூமில் வச்சுருப்பேன். ஸோ கிச்சனில் வேலை செய்யும்போதே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மணி பிளான்ட் எதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் சர்க்குலேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தண்ணி விட்டுட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வாஷ் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி மார்னிங் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமாக அந்த ஒரு கூலிங்கான டைமில் பண்ணும்போது அப்படியே அந்த பிளான்ட்ஸ் வந்து என்னை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே தலை தலைன்னு இந்த வாட்டர் ட்ராப்ஸோட. ஸோ இதை இந்த கார்டனிங் மட்டும் நம்ம அப்படியே ரசித்து பண்ணணும், அப்படியே அந்த பிளான்ட் கூட நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் இந்த விஷயத்த. இங்கே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, செடிக்கு வந்து ரொம்ப பசிக்குதாம்மா, அதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப தண்ணி கொடுத்துடணும், நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி செடிக்கு வந்து பசிக்குது, அதனால் நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா
நல்லா அப்படியே தல 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 தலன்னு ஆயிடும். சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் வச்சிருக்கிற பிளான்ட்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, பெரிய பாட்டில் அப்படிங்கிறதுனால இதில் வேர் வந்து நிறைய வந்தது, அந்த பாட்டிலில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த வேரை வந்து வாஷ் பண்ணிடணும், ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேரில் வந்து பாசம் பிடிக்கும். சில நேரத்தில் வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே அந்த இலைகளை வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து புழு இருந்ததுன்னா வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லா செடிக்கும் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே வாட்டர் ட்ராப்ஸோடு வந்துட்டு அப்படியே என்னை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அல்பத்தரமான ஒரு சந்தோஷம் எனக்கு, என்னை கேட்க போனால். ஆனால் வந்துட்டு இதை பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து ஏதாவது லைக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். மேபி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை பண்ணுறதை விட குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ரசிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.